அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வீட்டில் வந்து எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும், வராகினை படம் சிலையில் தினமும் தீபம் ஏற்றணுமா அப்படிங்கிறதையும், எந்த திசை பார்த்து தீபம் ஏற்றினால் நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதையும், எந்தெந்த விளக்கில் நம்ம தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் முதல்ல எத்தனை தீபம் ஏற்றலாம் அப்படின்னா, ஒற்றைப்படையில் ஏற்றலாம். 1, 3, 5, 7, 9 இந்த கணக்கில் தான் நம்ம தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 5 தீபம் அதாவது விளக்கு வந்து 5 விளக்கோ அல்லது 5 சுடரோ இந்த மாதிரி 5 எண்ணிக்கையில் நம்ம தீபம் ஏற்றுவது கூடுதல் சிறப்பு. பஞ்சபூதங்கள் அடிப்படையில் வைத்து நம்ம இந்த 5 தீபம் ஏற்றுவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சகல ஐஸ்வர்யத்தையும் தரும். அதனால் 5 தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதற்காக 5 தான் எல்லாருமே ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. 5 ஏற்றுவது மிக மிக சிறப்பு. நம்ம வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருமே 1 குத்து விளக்கு, 1 காமாட்சியம்மன் விளக்கு, 1 துணை விளக்கு ஏற்றுவாங்க, 3 ஏற்றுவாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு சுவாமிக்குன்னு தனியாக 1 தீபம் ஏற்றும்போது எப்படி வைத்தாலும் நம்ம 5 அப்படிங்கிறது எப்படியாவது குறைஞ்சபட்சம் 5வது ஏற்றுவாங்க. 5 ஏற்றுவது மிக சிறந்தது. 1 கூட நீங்கள் ஏற்றலாம், தவறு கிடையாது. 3 ஏற்றலாம், 5 ஏற்றலாம், அதற்கு மீறியும் நம்ம ஏற்றலாம் தாராளமாக. நம்மளால் பராமரிக்க முடியும் அப்படின்னு எத்தனை தீபம் வேணாலும் ஏற்றலாம். எந்த விளக்கில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னா, முதல்ல வந்து அகல் மண் விளக்கு ஏற்றுவது தான் ரொம்ப சிறப்பு. அதற்கப்புறம் குத்து விளக்கு, எல்லார் வீட்டிலையும் கட்டாயமாக குத்து விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து குடும்ப வழக்கப்படி மாறும். ஒரு சில பேருக்கு 4 முகம் வைத்து ஏற்றுவாங்க, ஒரு சில குடும்ப வழக்கத்துக்கு 5 முகம் வைத்து ஏற்றுவாங்க. எப்படி ஏற்றினாலும் நம்ம ஏற்றுவது குத்து விளக்கு. நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து கிழக்க பார்த்த மாதிரி 1 தான் ஏற்றுவோம். ஏதாவது விசேஷம் அப்படின்னா 5 முகம் ஏற்றுவது நம்மளுடைய பழக்கமாக இருக்கும். அதனால் குத்து விளக்கு வந்து 1 பக்கம் சுடர் எரிந்தாலும் நம்ம வந்து ஏற்றுவது ரொம்ப நல்லது. 1 குத்து விளக்கும் ஏற்றலாம், 2 குத்து விளக்கும் ஏற்றலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் சொல்வது எப்படி அப்படின்னா, 2 குத்து விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது வந்து அவங்களுடைய வழக்கப்படி தான் இது வைத்துக்கொள்ளணும். ஏன்னா இது வந்து வழக்கம் மாறும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாறும். குத்து விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்து மண் அகல் விளக்கு ஏற்றுவதும் அதை விட சிறப்பு. ஏன்னா அந்த காலத்துலேருந்து நமக்கு வந்து மண் அகல் விளக்கு தான் ஏற்றுறாங்க. அதனால் நம்மளுடைய வீட்டில் பூஜையில் ஏதாவது 1 மண் அகல் விளக்காவது ஏற்றுவது ரொம்ப நல்லது. அது குலதெய்வத்துக்கெல்லாம் மண் அகலில் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதற்கப்புறம் நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு இப்போ ஏற்ற ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா குத்து விளக்கெல்லாம் பராமரிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ அப்படிங்கிற விளக்குக்கு வந்து நம்ம வந்தாச்சு. காமாட்சி அம்மன் விளக்கு வந்து கரும்பு வச்சுருப்பாங்க, அது காமாட்சி அம்மன். கஜலட்சுமி வந்து யானை இருக்குது, பார்த்திங்கன்னா 2 பக்கம் யானை இருக்கும், அது வந்து கஜலட்சுமி விளக்குன்னு சொல்லுவாங்க. இன்னமும் அந்த விளக்கே நம்ம பல பேருக்கு குழப்பத்தான் செய்யும். அதனால் பார்த்திங்கன்னா கரும்பு இருக்கிறது காமாட்சி அம்மன் விளக்கு, 2 பக்கம் யானை இருக்கிறது, நடுவில் லக்ஷ்மி இருக்கிறது வந்து நமக்கு வந்து கஜலட்சுமி விளக்கு. 2 தீபமும் நம்ம ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம். அது வந்து 1 ஏற்றிக்கோங்க, காமாட்சி அம்மன் 1, குத்து விளக்கு 1 நம்ம ஏற்றலாம் அல்லது 2 ஏற்றலாம். இதே 3 கணக்காகிட்டு அதுக்கப்புறம் மண் அகல் விளக்கு 1 ஏற்றினீங்கன்னா திருப்பி ஏதாவது நீங்கள் வந்து முருகனுக்கோ அல்லது மற்ற கடவுளுக்கோ நீங்கள் ஏதாவது 1 தீபம் ஏற்றினீங்கன்னா 5 ஆகிடும். அல்லது நீங்கள் மொத்தமாகவே எல்லா கடவுளுக்கும் சேர்ந்து கூட 1 தீபமாக நீங்கள் ஏற்றலாம். 1 காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு துணை விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஏன்னா காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றினா துணை விளக்கு ஏற்ற அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது. பிறகு அதற்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து 1 நெய்தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் வந்து காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ பயன்படுத்திக்கலாம். இப்போ குபேரர் வச்சுருந்தீங்க அப்படின்னா குபேரர் விளக்குன்னு சின்னதாக கிடைக்கும், அதை வைத்துக்கொள்ளலாம். ஆத்ம விளக்குன்னு 1 விளக்கு இருக்கும், அதை கூட நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் எந்தெந்த தெய்வத்திற்கு தனியாக விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும். முதல்ல வந்து குலதெய்வம் அப்படின்னாலே நம்ம அவங்களுக்குன்னு தனியாக தான் தீபம் ஏற்றணும். அதில் வந்து நீங்கள் எந்த விளக்கில் வேணாலும் ஏற்றிக்கொள்ளலாம். நிறைய பேர் வந்து கேட்குறது வந்து இந்த விளக்கில் ஏற்றலாமா அந்த விளக்கில் ஏற்றலாமா. நம்ம வந்து மண் அகல் விளக்குலையும் ஏற்றலாம், காமாட்சி அம்மன் விளக்குன்னு நம்ம குலதெய்வத்தையும் ஏற்றலாம். அது நம்ம எந்த விளக்கில் வேணாலும் ஏற்றலாம், பித்தளையில் எந்த விளக்கு வேணாலும் ஏற்றலாம். ஆனால் குலதெய்வம் அப்படின்னா நம்ம மண் அகல் விளக்கில் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது. ஏன்னா அவங்க நம்மளுடைய முன்னோர்கள் மாதிரி, முன்னோர்கள் தான், அவங்களுக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. ஆனால் குலதெய்வத்திற்கு தனியாக 1 விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் வந்து பொதுவாக நீங்கள் வந்து குத்து விளக்கு வந்து 3 தேவியரும் அந்த விளக்கில் வந்து குடிகொண்டு இருக்கிறாங்க. அதாவது மகாவிஷ்ணு, பிரம்மன், சிவன், இவங்க 3 பேரும், லக்ஷ்மி, சரஸ்வதி தேவி, பார்வதி தேவி, இவங்க 3 பேருமே அந்த விளக்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நீங்கள் குத்து விளக்கு தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அது வந்து பொதுவாகவே நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். காமாட்சி அம்மன் விளக்கும் பொதுவாகவே நீங்கள் பூஜையில் ஏற்றிக்கொள்ளலாம். அப்புறம் வந்து குலதெய்வத்திற்கு நீங்கள் தனியாக ஏற்றணும்.
பிறகு நீங்கள் முருகன் பக்தராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முருகனுக்கும் தீபம் தனியாக ஏற்றலாம். இல்லை என்றால் நீங்கள் வந்து பொதுவான விளக்குலேயே நீங்கள் வந்து தீபம் பூஜைகளை ஏற்றுக்கொள்ளலாம். முருகனுக்கு அவங்களுக்குன்னு உரிய நாள் சஷ்டி இது வருது பார்த்திங்களா, அப்போ மட்டும் நீங்கள் தனியாக ஒரு அகல் விளக்கோ அல்லது பித்தளையில் ஒரு விளக்கோ ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ வந்து வீட்டில் வந்து உக்ர தேவன் ஒன்று வச்சுருக்கீங்க, இப்போ வராகியம்மன வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வராகி அன்னைக்குன்னு தனியாக நீங்கள் தீபம் ஏற்றி தான் ஆகணும். அது வந்து மண் அகல் விளக்குலேயே நீங்கள் ஏற்றலாம் அல்லது பித்தளை விளக்குலேயே ஏற்றலாம். அவங்களுக்கும் குத்து விளக்கில் கூட நீங்கள் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும். அதே போல் தான் பைரவரோ அவங்கள நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் தான் துர்கையம்மன், நீங்கள் உக்ர தெய்வம் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறதா சாலச்சிறந்ததுன்னே சொல்லலாம், ரொம்ப நல்லதும் கூட. நீங்கள் வந்து தினமும் விளக்கு ஏற்றணுமான நீங்கள் சிலை வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தினமும் விளக்கு ஏற்றி வச்சு தான் ஆகணும், சிலையோ படமோ இருந்துச்சு அப்படின்னு. இப்போ இரண்டுமே இல்லைங்க, நான் விளக்கு வச்சு தான் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் என்றைக்கு விளக்கு வைத்து தாயை வழிபாடு செய்ய ஆசைப்படுறோம் அன்றைய நாள் நீங்கள் வந்து தாய்க்குன்னு அந்த விளக்கு எடுத்து நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா விளக்கு வைத்து வழிபாடு செய்வர்கள் இந்த பஞ்சமி தினத்தன்று மட்டும்தான் வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குது நிறைய பேர். அப்படி இருப்பவர்கள் வந்து அந்த தினத்தன்று நீங்கள் தாயோட விளக்கு எடுத்து வைத்து வழிபாடு செய்துட்டு பிற மறுநாள் நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிடலாம். தாய்க்கு வந்து பொதுவாகவே பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பஞ்சமுக விளக்குன்னு இருக்கும். இப்போ ஒரே அகல் விளக்கில் ஐந்து முகம் கொண்டு இருக்கும் பஞ்சலோக விளக்கு மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக ஒவ்வொரு அகல் விளக்கும் ஐந்து அகல் விளக்கு ஏற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா ஒரே அகல் விளக்கு கூட நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். அது வந்து மண் அகல் விளக்கமும் இருக்கலாம் பித்தளையிலையும் இருக்கலாம். தாய்க்கு வந்து மண்ணில் தான் ஏற்றணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, பித்தளையிலும் ஏற்றலாம். அது எல்லாமே தாய்க்குன்னு தனியாக நீங்கள் ஏற்றிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பூஜையில் வந்து நீங்கள் எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை தீபம் ஏற்றலாம். ஒற்றைப்படையில் ஏற்றுவது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பூஜையில் ஏற்றுகின்ற தீபம் எந்த திசையை பார்த்து இருக்கணும், அதாவது அந்த சுடர் எந்த திசையை பார்த்து எரிகிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு முதல்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிழக்க பார்த்த மாதிரி தான் கொடுப்போம். ஏன்னா பூஜையில் படங்களும் கிழக்க பார்த்த மாதிரி தான் இருக்கணும், விளக்கும் கிழக்க பார்த்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சூரியன் வந்து கிழக்க உதிக்கிறதுனால நம்ம கிழக்கு பார்த்து தீபம் ஏற்றுவது மிக 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 சிறந்தது. அதற்கப்புறம் நமக்கு வந்து செல்வங்கள் வேணும், குபேர கடாட்சம் வேணும் அப்படின்னு நம்ம வந்து வடக்கை பார்த்த மாதிரி தீபம் ஏற்றணும். வடக்கை பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு விளக்கு நீங்கள் வைத்தால் போதும், அதாவது சுடர் வடக்கை பார்த்த மாதிரி எரிந்தால் போதும். இந்த குபேர விளக்குலாம் அதற்காக தான் நம்ம வடக்கை பார்த்த மாதிரி வைக்கிறோம். ஏதாவது ஒரு தீபம், இப்போ நீங்கள் ஐந்து தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா நாலு தீபம் கிழக்க பார்த்த மாதிரி இருந்தாலும் ஒரு தீபம் மட்டும் வடக்க திசை பார்த்த மாதிரி வைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். செல்வாக்கு வந்து உயரும், அதனால் வடக்கு திசை பார்த்து ஏற்றினால் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு வளத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை தான். நிறைய பேர் அதனால தான் எல்லாமே வடக்கு திசை பார்த்தே நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். ஒரு வீடாக இருந்தால் கூட வடக்கு திசை பார்த்த வீடை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதே போல் தான் தீபம்னாலும் சரி எல்லாமே வடக்குக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா வடக்கு வந்து நம்மளை நல்லா வாழ வைக்கும், வளர வைக்கும், செல்வத்தில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து அது ஒரு நம்பிக்கை. அதனால் வடக்கு திசை பார்த்து தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. முதல்ல கிழக்கு, இரண்டாவது வடக்கு, மூன்றாவது மேற்கு. தெற்கு பார்த்த மாதிரி மட்டும் நம்ம வந்து தீபம் ஏற்றக்கூடாது. அது நம்மளுடைய முன்னோர்களுக்காக நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு, அதாவது நம்ம கூட வாழ்ந்தவங்க தாத்தா பாட்டிக்கு அவங்களுக்காக தெற்க பார்த்து நம்ம விளக்கு ஏற்றி வைக்கலாம். மற்றபடி நம்ம கடவுளுக்கு ஏற்றும்போது வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து ஏற்றுவது ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் ரெண்டுமே உங்களுக்கு முடியல அப்படின்னா மட்டும்தான் மேற்கு பார்த்த மாதிரி தீபம் ஏற்றுவது மிக நல்லது. அதனால் வடக்குக்கு பட்டன் கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதற்கப்புறம் எந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னா பொதுவாகவே பூஜையில் நெய் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது, லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். நல்ல நிலையில் நம்ம தீபம் ஏற்றலாம். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே பொதுவாக ஏற்றலாம். மற்ற எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பரிகாரத்துக்காக ஏற்றுவோம், அதாவது இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வோம். அதுமாதிரி குலதெய்வம் வசியமாகணும், இஷ்ட தெய்வம் வசியமாகணும், இழுப்பு எண்ணெய் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும், நமக்கு ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்குது அப்படின்னா பஞ்சுக்கூட்டு எண்ணெயில் வந்து தீபம் ஏற்றுவாங்க. அதில் ஒரு பரிகார தீபம், அதனால் நமக்கு என்ன பிரச்சனை அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் விளக்கேற்றி வைத்து. முக்கியமாக எல்லாருமே ஏற்றக்கூடிய பொதுவான தீபம்னா நெய் தீபமும் நல்லெண்ணெய் தீபம் தான், எல்லாருக்குமே பொருந்தும் இந்த தீபம். இதுதான் நமக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது இருக்குது. பூஜையில் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீகத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.